ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நேற்றிரவு 56,000 கனடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 62,000 கனடியாக அதிகரித்துள்ளது. கூடுதல் தகவல்களை வழங்குகிறார் செய்தியாளர் இர்ஃபான். இர்ஃபான், இப்ப ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது, எவ்வளவு கனஅடி வெளியேற்றப்படுகிறது? விரிவா தகவல்களை பகிர்ந்துக்கங்க. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருந்து தொடர்ந்து கர்நாடகா உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதியில், கேரளா மாநிலம் வயநாடு பகுதியிலும் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கர்நாடக அணைகளில் தற்பொழுது முழு கொள்ளளவை எட்ட உள்ளன. கர்நாடக அணைகளில் கபினி, கிருஷ்ணசாகர், அமங்கி, அமராவதி ஆகிய அணைகள் தற்போது நிரம்பி தடவில் உள்ளதால் அந்த அணைகளும் வரும் மழைநீர் முழுவதும் உபரிநீராக வெளியேற்றப்பட்டு வருகிறது. அவ்வாறு திறந்துவிடப்பட்ட காவிரி நீர் தமிழக எல்லை பகுதியான இந்த மாதம் 14 முதல் வரத் தொடங்கியது. இதனை தொடர்ந்து 17 முதல் நீர்வரத்து 12,000 கனஅடியின் மேல் வந்தது. எனவே ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் பரிசல் இயக்கவும் குளிக்கவும் தடை விதிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அடுத்த நாட்களில் வினாடிக்கு 75,000 கனஅடியாக நீர்வரத்து வந்து கொண்டு இருந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நீர்வரத்து சரிந்து 20,000 கனஅடியாக சரிந்தது. தற்போது மீண்டும் கர்நாடகா பகுதியில் கனமழை பெய்து வருவதைத் தொடர்ந்து நேற்று முதல் நீர்வரத்து உயர தொடங்கியிருக்கிறது. நேற்று காலை 30,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து இன்று காலை 64,000 அடியாக உயர்ந்து உள்ளது. கர்நாடகா இருந்து நேற்று 1,500,000 கனஅடி நீர்வரத்து திறந்துவிடப்பட்டது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த நாட்களில் மேலும் நீர்வரத்து பல மடங்கு உயரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் காவிரி கரையோர பகுதியில் வெள்ள அபாயம் எச்சரிக்கை விடுபட்டுள்ளது. தொடர்ந்து 11 நாளாக ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி இர்ஃபான்.